Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். So, Education Minister Goes Live அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து டிசம்பர் 3ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கு லைவா நடக்க வேண்டியிருந்துச்சு. பட் நிறைய கேள்விகள், நிறைய வந்து சஜஷன்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த லைவ் செஷனை வந்து டிசம்பர் 10க்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க ட்விட்டர்ல. ஸோ நீங்களும் உங்களோட கேள்விகளையும் உங்களோட கருத்துக்களையும் தாராளமா பதிவிடலாம். சரி, ரமேஷ் பொக்ரியால் என்ன சொல்லியிருக்கிறார் அவர்கள், அவங்க வந்து யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் இல்லையா? சோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட க்வெஸ்சன்ஸ், அவங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கு எக்ஸாம் சம்பந்தமா, அண்ட் அவங்க ஏதாவது கருத்துக்கள் தெரிவிக்கிறதா இருந்தா தொடர்ந்து தெரிவிக்கலாம். அபவுட் JEE, நீட் அண்ட் CBSE போர்டு எக்ஸாமினேஷன் ஃபார் த இயர் 2021 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஹேஷ்டேக் என்னன்னா எஜுகேஷன் மினிஸ்டர் கோஸ் லைவ் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஹேஷ்டேகை யூஸ் பண்ணி நீங்க ட்விட்டர்ல உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் க்வெஸ்சன்ஸ் கேட்கலாம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டவுட் இருக்குன்னா, நீட் JEE CBSE போர்டு எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும், அதுக்கான சிலபஸ் ஆக்சுவல் சிலபஸ் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ எக்ஸாம் டேட் பத்தின அப்டேட் அண்ட் சிலபஸ் பத்தின அப்டேட் நமக்கு டிசம்பர் 10 ரமேஷ் பொக்ரியால் அவர்களிடமிருந்து தெரிய வரும் அப்படிங்கிறத நம்ம நம்புறோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, இப்ப எப்படி சார் நான் என்னோட க்வெஸ்சன்ஸை சப்மிட் பண்றது அப்படின்னா, சி திஸ் இஸ் மை ட்விட்டர் அக்கவுண்ட், ட்விட்டர் அக்கவுண்ட்ல நீங்களும் இதே மாதிரி ஒரு அக்கவுண்ட் வச்சிருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணணும். ஸோ என்னோட ட்விட்டர் அக்கவுண்ட் நேம் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செந்தில் அப்படின்னு கொடுத்துருப்பேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ட்விட்டர்ல வந்து லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்க மேல வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் அப்படிங்கிற ஒரு பார்ட் இருக்கும் ஹோம் பேஜ்ல. ஸோ அங்க போயிட்டு நீங்க உங்க க்வெஸ்சனை டைப் பண்ணும். வென் நீட் யூஜி 2021 வில் ஹேப்பன் நான் டைப் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நீங்க எந்த க்வெஸ்சன்ஸ், என்ன சஜஷன் கூட நீங்க டைப் பண்ணலாம், எப்பட்ட கண்டக்ட் பண்ணா வசதியா இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹேஷ்டேக் போட்டு நீங்க எஜுகேஷன் போட்டாலே இந்த ஹேஷ்டேக் வரும். ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணிடணும். ஸோ இதை நீங்க செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்க ட்விட்டர் இப்படி வந்துடும், ட்வீட் வென் நீட் யூஜி 2021 வில் ஹேப்பன் என்னோட க்வெஸ்சன் அண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் கோஸ் லைவ் அப்படிங்கிறது நம்ம போட்ட ஹேஷ்டேக். இப்போ நீங்க இந்த ட்வீட்டுங்கிற பட்டன் அழுத்திட்டீங்கன்னா உங்க ட்வீட் பதிவாயிடும். ஸோ உங்க கேள்வியோ உங்க சஜஷனோ அவங்க எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த உங்க க்வெஸ்சன் சஜஷன் தெரியும்னா இந்த மாதிரி தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, தீபக் தேசாய் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ரெஸ்பெக்டட் மினிஸ்டர் ரெக்வஸ்ட் டு கண்டக்ட் போர்டு எக்ஸாம் ஆஃப்லைன் வித் ஷெட்யூல் ஆஸ் மென்ஷன்ட் இன் மெயில் அட்டாச் ஆஸ் இமேஜ். ஸோ இந்த இமேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 10க்கு எப்போ வந்து கிளாஸ் 10 அண்ட் 12th ஸ்டாண்டர்டுக்கு எப்போ வந்து எக்ஸாம் நடத்தினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சஜஷன், ஒரு ஷெட்யூல் வந்து இந்த ஸ்டூடெண்ட் அனுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்க அனுப்புற சஜஷனும் நீங்க கேட்கிற க்வெஸ்சனும் அவங்களுக்கு தெரியும். அண்ட் இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு ட்விட்டர் ட்வீட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க ஹேஷ்டேக் யூஸ் பண்ணிருக்காங்க, எஜுகேஷன் மினிஸ்டர் கோஸ் லைவ் அப்படின்னு. அதே மாதிரி டாக்டர் ஆர் பி நிஷாங்க், எஜுகேஷன் மினிஸ்டரோட அக்கவுண்ட் நேம். ஸோ இதை வந்து நமக்கு இதுல என்ன அவங்க வந்து போட்டிருக்காங்க அப்படின்னா, லேக் ஆஃப் சோசியல் லைஃப், டிப்ரெஷன், ஒரி, ஸ்ட்ரெஸ், லோன்லினஸ், ஆன்சைட்டி, ஹோம் சிக் அண்ட் ஃபியர், ரிக்ரெட், ஸ்ட்ரகிளிங், இதெல்லாம் வந்து ரொம்ப அதிக அளவுல இருக்கு. ஆன்லைன் கிளாஸ்ல நடத்துறது ரொம்ப குறைவா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரு ஒரு ட்வீட்டை பதிவு பண்ணி அவங்களுக்கு சஜஷன்ஸ் அனுப்பியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிற க்வெஸ்சன்ஸையோ இல்ல இந்த மாதிரி சஜஷன்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலோ ட்விட்டர்ல ட்வீட் பண்ணலாம். அது நீங்க கண்டிப்பா இந்த டேக் போட்டுருங்க, எஜுகேஷன் மினிஸ்டர் கோஸ் லைவ் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களோட ட்வீட் அவங்களுக்கு விசிபிளா இருக்கும். ஸோ திஸ் இஸ் த அப்டேட். டிசம்பர் 10 நமக்கு கண்டிப்பா நீட் 2021, JEE 2021, CBSE போர்டு எக்ஸாம்கான டீடைல்ஸ் நமக்கு தெரிய வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. பயாலஜி சிம்பிளிஃபை தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.